வணக்க மக்களை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஆபத்தும் விசுவாசமும் கொண்ட ராட் வீலர் நாய்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ராட் வீலர் நாய்களை பார்த்திங்கன்னா ஆச்சரியமான தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராட் வீலர் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்துகள் நிறைந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய முதலாளிகளுக்கு மட்டும்தாங்க கட்டுப்படும் அப்படி திருடங்களோ இல்லை முன்பின் தெரியாதவங்க வந்து நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டாங்கன்னா ஒரே புடிதாங்க ஒரு சதையவே கடிச்சு எடுத்துருங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தானதுங்க இந்த நாய் இந்த நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இனத்தை சேர்ந்ததுங்க இந்த ராட்விலர் நாய்கள் இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா தான் வளர்க்குற முதலாளியை கூட சில சமயம் கடிச்சிருக்குங்க அதோட பசி அதோட கோபம் தாங்க இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ராட்விலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்ததுங்க தாயகமாக கொண்டது இந்த ராட்விலர் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா எதன் காரணமாக உருவாக்கப்பட்டதுன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணைகளும் தன்னோட பண்ணைகளையும் கவனிச்சிக்கிறதாகவே சில பேரால் உருவாக்கப்பட்டதுங்காங்க இந்த ராட்விலர் நாய்கள் இந்த ராட்வீலர் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைகளை பாதுகாக்கவே உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்க்கும் வந்து நாய்களாகவே வளர்க்கப்பட்டதுங்க ஆனால் இப்போ தற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேடுதல் மற்றும் காப்பாற்றுதல் போன்ற பல வகையான நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்வீலர் நாய்கள் வந்து வளர்க்கப்படுதுங்க சில பேர் பார்த்திங்கன்னா இது ஆடம்பர நாயாகவும் தற்பெருமை உள்ள நாயாகவும் வளர்த்துட்ருக்காங்க தாங்கிட்டு இருந்தால் அது வந்து ஒரு பணக்கார தன்மை கொண்டதாகவே கருதப்படுதுங்க இந்த நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்குங்க இந்த ராட்வீலர் நாயை வந்து வளர்க்குறதும் பராமரிக்கிறதும் ரொம்பவே கஷ்டமான விஷயங்க அதிக செலவாகுங்க இதற்கு உணவும் ஊசிகளும் தடுப்பூசிகளும் ரொம்பவே முக்கியங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகங்களையும் காதுகளையும் அடிக்கடி சுத்தம் பண்ணி வைக்கணுங்க இது நகத்தை வந்து மற்றவங்களால கீழே கிழிச்சிருச்சின்னா இன்ஃபெக்ஷன் அதுவே பெரிய பிரச்சனையாகிடுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்